ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, ரொம்ப வருத்தத்துல ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்த உடனே அங்க எப்படியாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம மனவியாதியை சரி பண்ணலாமா அப்படின்னு நினைச்சேன். நினைச்சிட்டு அப்ப ஊர் மக்கள்கிட்ட கேட்டான். ஊர் மக்கள் சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சுகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த ஹாஸ்பிட்டல் போறாரு. உடனே டாக்டர் கேட்குறாரு, சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, மனசில் நிம்மதியே இல்லை, மனசில் சமாதானமே இல்லை, என்ன செய்யறனு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே, அப்படியாப்பா இது ஒரு மனவியாதி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், சந்தோஷமாக இருக்க முடியலையா அப்படின்னு சொன்ன உடனே, சரி இந்த இடத்துல ஒரு சர்க்கஸ் நடக்கும், நீங்கள் போய் அந்த சர்க்கஸில் கலந்துக்கிறங்க, அங்கே ஒரு கோமாளி இருக்கான் பாருங்க, அப்போ ரொம்ப வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்தும், நல்லா அழுகிறவனையும் சிரிக்க வச்சுருவான், ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறவனை சந்தோஷப்படுத்தி அனுப்புவான், அவ்வளவு சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிஃப்ட் அவனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே, ஐயா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா அப்படின்னு கேட்டேன். சொல்லுப்பா, அந்த கோமாளியே நான் தான், எல்லாரையும் நான் சிரிக்க வைக்கிறேன், ஆனால் என் மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அதான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதோட அதை கேட்டுக்கிருந்த டாக்டர் அப்படியே ஷாக் ஆகிட்டாரா, நீங்களும் ஷாக் ஆகிட்டீங்களா? ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, வெளியில் நிறைய பேர்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கிறோம், ஆனால் உண்மையிலே நம்ம மனசில் சமாதானம் கிடையாது. பைபிள் சொல்லுது, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனவே இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா? மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் இயேசு மட்டும்தாங்க தர்றாரு. உங்களுக்கு பணம், பதவி, வீடு, வாசல் எல்லாம் நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். ஏன்னா நம்ம பாவம் செய்த பொழுதே நம்ம மனசுலேருந்து சந்தோஷத்தை பிசாசு எடுத்துட்டான், நிம்மதியை எடுத்துட்டான். ஆனால் அந்த நிம்மதியை தருவதற்காக, சந்தோஷத்தை தருவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். எனவே அவர்கிட்ட, இயேசப்பா எனக்கு மனசில் ஒரு நிம்மதியை தாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க, நிச்சயமாக உங்கள் மனசில் ஒரு நிம்மதியை தருவார், சந்தோஷத்தை தருவார். மீண்டும் ஒரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.